வணக்கம். தொழில் முனைவோர் நேரலை வியூவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லோரும் 36 கோல்டன் ரூல், 36 தங்க விதிகள் அந்த புத்தகத்தை நீங்கள் வீடியோவாக நாங்கள் வந்து பதிவிட்டுறோம். அதற்கு தொழில் முனைவோர் நேரலைக்கு நான் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இது நீங்களாம் பார்க்குறீங்களா? இது வரைக்கும் நம்ம வந்து 8 ரூல் கவர் பண்ணியிருக்கோம். இந்த புக்கில் வந்து 36 ரூல் இருக்குது, உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இதை நாங்கள் 4 சாப்டராக எங்கள் ஆத்தர்ஸ் நானும் மிஸ்டர் கே வி முரளியும் பிரிச்சிருக்கோம். மார்க்கெட் அண்ட் கஸ்டமர், சப்ளையர் கவர்னன்ஸ், பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் எம்ப்ளாயி ரிலேஷன்ஷிப் அப்படின்ற ஒரு 4 பகுதிகளாக பிரித்து ஒரு ஒரு பகுதியிலும் நாங்கள் 9 ரூல் எழுதியிருக்கோம். 36 ரூல் இருக்கும். அதனால் தான் இந்த புத்தகத்தோட பேர் வந்து 36 கோல்டன் ரூல்ஸ். இது இப்போ இங்கிலீஷில் இருக்குது, தமிழ்லையும் விரைவில் அறிமுகப்படுத்த போகிறோம். இது வரைக்கும் நம்ம 8 வீடியோ பண்ணியிருக்கோம், அதாவது 8 ரூல்ஸ் கவர் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி 9வது ரூல் வந்து பேசலான்னு ஆசைப்பட்றேன். 9வது ரூல் என்ன எழுதியிருக்கோன்னு கேட்டிங்கன்னா, கஸ்டமர் கம்ப்ளைண்ட்ஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். பொதுவாகவே நான் முன்னாடி இருக்க சில வீடியோவில் கூட சொல்லியிருக்கேன், கஸ்டமர் அப்படின்னாலே நம்ம எல்லாருமே யோசிக்கிறது என்னென்னா, கஸ்டமர்னால் யாருங்க அப்படின்னு கேட்டால் காட். கஸ்டமர்னால் யாருங்க? கிங் அப்படின்னு தான் நம்ம வந்து நம்மளுடைய விற்பனைகளில் அடிக்கடி பேசக்கூடிய ஒரு வார்த்தை. நாங்கள் அதை கொஞ்சம் மாற்றி யோசிக்கலாம்னு ஆசைப்பட்றோம். நம்ம கஸ்டமரை கடவுளாகவோ கஸ்டமரை வந்து ஒரு கிங் ராஜாவோ நான் பார்த்துட்டேன்னு சொன்னால் அணுகவே முடியாது, ஆர் அணுகுவதற்கு தயக்கம் இருக்கும். அவ்வளோ பெரிய இடம் இல்லையா, அது எப்படி டக்குன்னு போகிறது? ஒரு ஷைனஸ் இருக்கும். நிறைய சேல்ஸ் பீப்புள், விற்பனையாளர்கள் வந்து பெரிய கஸ்டமரை பார்க்குறதே இல்லை. ஏன்னா பயம். ஏன்னா அவங்க கடவுளாக பார்த்துடுறாங்க, ஆர் ராஜாவாக பார்த்துடுறாங்க. இப்போ நாங்கள் என்ன சொல்ல வரோன்னா, கஸ்டமர் இஸ் லைக் எ சைல்டு. ஒரு குழந்தையாக பாருங்கள். ஒரு குழந்தையாக பார்க்கும்போது எப்பேற்பட்ட மனிதர்களும் அந்த குழந்தைகிட்ட போகிறதுக்கு அணுகுவதற்கு ஈஸி, இலகுவாக இருக்கும். ஏன்னா குழந்தை சிரிக்கும் பார்த்த உடனே, குழந்தை அழுவும் சம்டைம், குழந்தை நம்மளை பார்க்காது, ஆனால் நம்ம குழந்தைகிட்ட போவோம். ஸோ கஸ்டமர்கிட்ட நம்ம அடிக்கடி போவதற்கு கஸ்டமரை குழந்தையாக பார்க்கணுன்றது தான் இதோட தாத்பரியம். ஸோ இந்த ரூலில் நாங்கள் என்ன மேசிவாக கவர் பண்ணியிருக்கோன்னா, இதை நீங்கள் வாங்கி படிக்கும்போது நல்லாவே புரியும். என்னன்றதை நான் சின்ன டிட்பிட்ஸாக உங்களுக்கு கொடுக்கலான்னு ஆசைப்பட்றேன். குழந்தை அழும், குழந்தை சிரிக்கும், குழந்தை தூங்கும், குழந்தை வேற எங்கேயோ பார்த்துட்ருக்கோம் நீங்கள் விளையாட்டு காமிக்கும்போது, ஆனால் குழந்தை குழந்தை தான். இதையே நீங்கள் கஸ்டமரோட மேப் பண்ணி பாருங்களேன். கஸ்டமர் கம்ப்ளைண்ட் கொடுப்பார், கஸ்டமர் சம்டைம் சந்தோஷப்படுவார். உங்கள் ப்ராடக்ட் நல்லா இருந்தால், சர்வீஸ் நல்லா இருந்தால் கஸ்டமர் உங்களை கண்டுக்க மாட்டார், மேபி காம்படிட்டர்கிட்ட போவார். சித்தப்பா வரும், இன்னொருத்தர் வருவாங்க, அத்தை வருவாங்க, குழந்தை அங்கே போகும், உங்கள்கிட்ட வராது. என்னம்மா என்கிட்ட வரலையே நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க, ஆனால் குழந்தை அட்டம் பண்ணுவீங்க. ஆனால் அட்டம் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அதை எங்கள் கஸ்டமர்கிட்ட பண்ணுறீங்களா? நான் விற்பனையாளர்களை பார்த்து இந்த கேள்வியை கேட்குறேன். இதில் ஒரு சின்ன சூசகம் இருக்குது, அதுதான் இந்த ரூலில் நாங்கள் கவர் பண்ணியிருக்கோம். கம்ப்ளைண்ட்னு ஒரு வார்த்தை இருக்குது. கஸ்டமர் கம்ப்ளைண்ட் பண்ணால் அது வந்து நமக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷம். குழந்தை அழும்பொழுது தான் அட்டென்ஷன் ஃபுல்லாக அங்கே திரும்பும், அம்மா வந்து திரும்பி பார்ப்பாங்க அந்த குழந்தைய பார்க்க. அந்த மாதிரி ஒரு குழந்தை அப்படியே இருக்கக்கூடிய ஒரு கஸ்டமர் கம்ப்ளைண்ட் கொடுத்தாருன்னா குழந்தை அழகிற மாதிரி, அந்த கம்ப்ளைண்ட் நம்ம எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம்? எந்த கஸ்டமர் கம்ப்ளைண்ட் அதிகமாக சொல்கிறார்களோ அந்த கஸ்டமர் ஜென்யூன்லி ஈ வாண்டட் டு அவைல் அ ஃபீச்சர்ஸ் ஆஃப் திஸ் ப்ராடக்ட். சப்போஸ் அவர் உங்ககிட்ட அந்த கம்ப்ளைண்ட்டே சொல்லலைன்னு சொன்னால், நமக்கு தெரியாமல் பின்புலத்தில் இவர் என்ன பண்ணலாம், இந்த ப்ராடக்ட் நேமே தேராது, ஆர் இந்த சர்வீஸ் நமக்கு ஒத்து வராது, அவங்களோட நம்ம எதுக்கு ஃபைட் பண்ணிக்கணும், காம்படிட்டர்கிட்ட போய்டுன்னு நினைப்பாங்க. ஸோ கஸ்டமர் கம்ப்ளைண்ட் வந்து நமக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷம், அதை வரவேற்கணும். அதுக்காக நீங்கள் கஸ்டமர்கிட்ட போயிட்டு, சார் கம்ப்ளைண்ட்லாம் சொல்லுங்கள் சார், இந்த ப்ராடக்ட்லேயோ சர்வீஸ்லேயோ உங்கள் கம்ப்ளைண்ட்லாம் எனக்கு சொல்லுங்கள் சார், நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அவர் கம்ப்ளைண்ட் சொல்ல ஆரம்பிக்கும்பொழுது உடனே நீங்கள் டிஃபென்சிவாக போயிட்டு, அப்படிலாம் இல்லை சார், எங்கள் ப்ராடக்ட் அப்படிலாம் இல்லை சார், என் ப்ராடக்ட் நல்லா தான் சார் இருக்குது, எங்கள் சர்வீஸ் நல்லா தான் சார் இருக்குது, என் கம்பெனி சூப்பர் கம்பெனிஸ், அதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்படியா சார், சொல்லுங்கள் சார். ஓ, நீங்கள் எப்படி சார் எதிர்பார்க்குறீங்க, இன்னும் எதெல்லாம் ஃபைன் டூன் பலாம் நினைக்கிறீங்க சார்? அவரை சொல்ல சொல்ல அவரை சொல்ல விடுங்க. அவரை சொல்ல விடும்போது குழந்தை அழுது இல்லையா, குழந்தை அழும்போது கேள்வி நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. என்ன எதனால் அழுது, பசினால் அழுதா, தலைவலினால் அழுதா, ஆர் என்வைரன்மெண்ட் சரியில்லையா, தெர் ஆர் மல்டிபிள் ரீசன்ஸ். இதை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னு சொன்னால், இட் இஸ் நாட் அ கம்ப்ளைண்ட், இட் இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. இப்போ ஒரு ஃபேமஸ் ஃபாரின் ஆத்தர் வந்து சொன்ன ஒரு 2 லைன்ஸை நான் உங்களுக்கு சொல்லான்னு ஆசைப்பட்றேன். அவர் பேர் வந்து ஜிம் பான்ஸ் பேர். அவர் வந்து சீக்ரெட்ஸ் ஆஃப் சிஆர்எம் அப்படின்ற ஒரு புத்தகத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை, அ டிப்பிக்கல் பிஸ்னஸ் ஒன்லி ஹியர்ஸ் ஃப்ரம் 4% of its dissatisfied customers. The other 96% leave for good. ஸோ 4% கம்ப்ளைண்ட்டை தான் நம்ம வந்து லிசனே பண்ணுறோம், ஹியரே பண்ணுறோம் கஸ்டமர்கிட்ட. 96% வந்து ஃபார் நோ ரீசன்ஸ் பீப்புள் லீவ், நீங்கள் அதை கேட்காததுனால. அதனால்
கஸ்டமர் கம்ப்ளைண்ட் சொன்னால் அதை வந்து ஒரு சந்தோஷமான விஷயமா எடுத்துக்கோங்க. ஆனால் நீங்களாம் முன்னெடுத்து சென்று கேட்க வேண்டாம், சொல்லும்போது கேட்டுக்கோங்க. அது உங்களுக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி உருவாக்கும் என்பதுதான் இந்த ரூலோட ஒரு சாராம்சம். இதை இன்னும் நீங்கள் இந்த ரூலை டீட்டெயிலாக படிக்கும்போது இன்னும் பல விஷயங்கள் நாங்கள் அதை கொடுத்துருக்கோம், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுத்துருக்கோம், டெக்னிக்ஸ் கொடுத்துருக்கோம். அதை நீங்கள் உங்கள் வியாபாரத்தில் பயன்படுத்தி நீங்கள் முன்னேறணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். நன்றி. ரூல் நம்பர் 10 நம்ம சந்திப்போம். வாழ்த்துக்கள்.